வழங்குவோர் கதிர் டிவி. நேயர்களுக்கு 19/12/2017 நடைபெற இருக்கின்ற சனி பேச்சுடைய பலன்களை உங்களுக்கு அதை வரைமுறையாக வாழ்க்கையிலே அந்த சனி சொன்னால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை தெல்ல தெளிவாக கதிர் டிவியிலே சொல்ல ஆசைப்பட்டு வளமையோடு எடுத்து சொல்வதற்கு வந்திருக்கிறோம். இந்த பலன்களை நீங்கள் கேட்டு பல வகையிலும் நன்மை அடைவதற்கு, அதாவது இன்மையிலும் நன்மை தருவார் ஆண்டவன் என்று சொல்வார்கள். அந்த சனி பேச்சினுடைய முழு பலனை இன்று நீங்கள் அறியப் போகின்றீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அஷ்டலட்சுமியுடைய கடாட்சம் நிறைவாக கிடைப்பதற்கு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சனி பேச்சின் பலனை ஒவ்வொரு ராசியாக சொல்ல இருக்கிறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் சென்ற ஆண்டில் 2.5 ஆண்டுகள் அஷ்டமத்து சனியாக வந்து பல தரப்பட்ட உங்களுக்கு பொருளாதாரத்தில் இழப்புகளையும் அவமானங்களையும் நிறைய தந்து, இவர் தந்திருக்கின்ற இந்த சோதனை எப்பொழுது மீளும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வருகிற 19/12/2017 வெற்றி முகமாக திருப்பிக் கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு வருகின்ற அவர் பல கடன்களை அடைத்து பொருளாதாரத்தில் மட்டுமல்ல தொழிலே உங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து பிரபலமாக தொழிலை செய்வதற்கும், குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய உறவில் அன்பு கொண்டதாக இல்லை, அந்த அன்பு கொண்டதாக இல்லாத அந்த வாழ்க்கையை மிகைப்படுத்தி மனைவியோடு கூட்டாக இருந்து சந்தோஷ வாழ்க்கையும், மகன் மகள் படிப்பு வெளிநாடுகளில் அமைப்பு, மற்ற அவர்களால் வருகின்ற பணத்தை கொண்டு எவ்வளவோ செலவழிப்பதற்கு அறிந்து வாழ்ந்தபோது புரிந்து வாழாமல் தொலைத்து விட்டோம். இனி வருகின்ற காலம் உங்களுக்கு வீடுகளும் வாசல்களும் வண்டிகளும் வாகனங்களும் வாங்கி கொடுத்து மக்களோடு வாழ்ந்து திருமணமும் செய்து அந்த பிள்ளைகளோடு பேரன் பேத்தி பார்த்து பெரும் அஷ்டலட்சுமியினுடைய கிருபா கடாட்சத்தை இந்த ஆண்டு நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சியுடைய பலன் 3.5 ஆண்டுகள் தனுசு ராசியில் இருப்பார். மிகுதியான பொருளை சம்பாதித்து இழந்த சொத்துக்களை மீட்டெடுத்து மேலும் நிறைய சம்பாதித்து வீடுகளை கட்டி வாழ்வதற்கும் கார்கள் வாங்கி வாழ்வதற்கும் இது தகுந்த ஒரு சரியான நேரமாக தெரிகிறது. நீங்கள் சுதாரித்து வாழ்ந்தீர்களானால் இந்த 3.5 ஆண்டு உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுய தொழில் செய்யலாம், வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், மனைவிக்கு நகைகள் வாங்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், பிள்ளைகளுக்கு படிப்புகள் ஆக எல்லா விதமான ஒரு சந்தோஷ செய்தியை இந்த ஆண்டு பெறுகிறீர்கள். வாழ்க வளமுடன். இதுகாரும் இந்த நிகழ்ச்சியிலே சனிப்பெயர்ச்சி, சுக்கரனுடைய வளமை, குருவின் வளமை, மற்ற செவ்வாயினுடைய வளமை எல்லாமே சொல்லியிருக்கேன். பொதுவாக 9 கிரகங்களும் நமக்கு இந்த தருணத்திலே அள்ளி கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் 1 கிரகத்தை மட்டும் வழிபாடு செய்து அவர்கள் மற்றவர்களிடத்திலும் ஏச்சு பேச்சு நமக்கு வேண்டாம். சுத்துகிற போது 1 சுத்து சுத்துங்க, இல்லைனா 9 சுத்து சுத்துங்க. அப்போ தான் அவங்க 9 பேரும் நமக்கு சேர்ந்து வாழ்த்துவாங்க. அதே போல் ஏதாவது கனி விளக்க வைக்கிறேன்னா 1 ஆளுக்கு வைக்காது, 9 பேருக்கும் கனி, 9 பேருக்குமே விளக்கு. இப்படி வைத்தீர்களானால் சனீஸ்வரர் வழிபாடோடு நவக்கிரகங்களை உங்கள் வழிபாடு தொற்றுமையானால் உங்களுக்கு என்றுமே கவலை இல்லாத வாழ்வை நவக்கிரகங்கள் அள்ளி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மகிழ்ச்சியோடு வாழ்ந்து மகிழ்ச்சியோடு வீடுகளை பெற்று வாகனங்களை பெற்று சொத்து சுகங்களை பெற்று கஷ்டமில்லாமல் 8 லட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருக்க என்னுடைய ஆசீர்வாதமும் கதிர் டிவி அவருடைய ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு நீங்கள் எல்லாம் பணக்காரர்களே. வாழ்க வளம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.